இந்த காலத்துக்குள்ள நான் இப்படி ஆயிரணும், இந்த லெவலுக்கு போயிடணும், அந்த லெவலுக்கு போயிடணும் அப்படின்னு நீ ஒரு காலத்தை என்ன பண்றாத, பிக்ஸ் பண்றாத. அது நான் காலத்துல நடக்காம போனாலும் அவர் குறித்த காலத்துல அது கண்டிப்பா நடந்தே தான் தீரும். இப்போ அதுனதின் காலத்தில் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் போதும் அது நடக்கலை. ஆண்டவர் குறித்த காலத்தில் இம்பாசிபிளான சுச்சுவேஷன் இருந்தாலும் அது என்ன இது நடந்துருது. உனக்கு நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, அதனால ஆண்டவர் எனக்கு இதை செய்யாமல் இழுத்துட்டு போறாரு அப்படின்றது உன் மைண்ட்லேருந்து என்ன பண்ணு, அந்த தப்பான அபிப்பிராயத்தை சபிக்கணும். அது வந்து உன் ஆண்டவரோடு கூட சேர விடாது. ஆண்டவர் குறித்த டைம் வரும்போது அவங்க எவ்வளோதான் உன்னை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்னு நினச்சாலும் அவங்களால முடியாது. கிளீனா சொல்லிட்டு போயிரு, தே குட் நோ லாங்கர் ஐடம். ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருத்தன் கிங்கை விட பெரிய ஆளாக இருக்கான். கிங் வந்து மெரட்ல ரெக்வஸ்ட் பண்றான், நீ என்ன பண்ற, தயவு செஞ்சு போயிடு, ஏன்னா மெரட்னா அடி உழுந்துடும் போல. அத மாதிரி ஈசாக்கு அங்க இருக்கிறான், கிங் என்ன பண்றாரு, கிங் வராரு ஈசாக்கு வீட்டுக்கு. உன் ஊழியம் அவருடைய நேரத்தை சந்திக்கணும். அது சந்திக்கும் போது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பயங்கரமா இருக்கும்.